அவள எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி என்ன ஆனாலும் ரொம்பவே நேர்த்தியா நடிச்சுட்டு இருக்க ஒரு சில ஹீரோக்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சித்தார்த். பாய்ஸ் படத்திலேயே பயங்கர ரீச் கொடுத்தவர் தான் சித்தார்த். ஆனால் அதன் பிறகு சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆவதை விட நிறைய சர்ச்சைகளில் சிக்கி பயங்கர ஃபேமஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வலம் வந்தவர் நடிகர் சித்தார்த். உதயம், NH4, காவிய தலைவன், எனக்குள் ஒருவன் போன்ற திரைப்படங்களில் பயங்கர அடி வாங்கியிருக்காரு. எவ்வளவு தான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் நடித்து கொண்டிருக்கிறார் நடிகர் சித்தார்த் அவர்கள். சரி, நான் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறேன், சொந்த இடத்துக்கு போய் வேலை செய்கிறேன். அடுத்தது விக்ரம் பிரபு. சிவாஜி கணேசன் பேரன் என்பதற்காகவே இவர் ஆரம்பத்தில் பயங்கரமாக பேசும் பொருளானார். இவரின் தாத்தா அப்பாவை போன்ற நடிப்பில் இவரிடமும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அது எதுவும் இவரால் ஈடுகட்ட முடியவில்லை. இவர் பயங்கர மொக்கை வாங்கிய திரைப்படங்கள் பக்கா, சத்ரியன், வாஹா போன்றவைதான் ஆகும். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விக்ரம் பிரபு. அடுத்தது நடிகர் விஷால். ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி விஷால் மேலே கீழே என சடுகுடு ஆடி கொண்டு வருகிறார். இவருக்கு பயங்கர அடி வாங்கிய திரைப்படங்கள் சண்டை கொழிட்டு, அயோக்கியா, ஆக்ஷன், எனிமி, வீரமே வாகை சுடும், லத்தி என சொல்லணும்னா லிஸ்ட் ரொம்பவே பெருசாக போயிட்டுருக்கு. எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் ரொம்பவே அதை கண்டுக்காத மாதிரி அடுத்தடுத்த படங்களை இவர் நடிச்சிட்டு வராரு. மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் கூட எஸ்ஜே சூர்யா இவரை ஓவர் டேக் செய்து விட்டார்னா நம்ம சொல்லணும். உனக்கு எதுக்குடா ஹீரோயிசம் எல்லாம்? ஏதோ பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பாரிசு நடிகர்களில் ஒருவரான அதர்வாவிடமும் எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருந்தது. அப்படி பெரிதாக பேசும் அளவிற்கு எந்த திரைப்படமும் அமையவில்லை. தொடர்ந்து தோல்வி பெறுவதனால் வாய்ப்புகளும் இவருக்கு சரியாக கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசனும், சுருளிராஜனும், சமபோதை ஆகாதே, 100 போன்ற திரைப்படங்களிலும் இவர் தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணியை தான் லவ் பண்றேன். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.